ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹோம் ஸ்கூலிங் கான்செப்டில் புதிய கல்விக் கொள்கை பற்றி தான் சொல்லலான்னு இருக்கேன். தற்போதைக்கு என்ஐஓஎஸில் கூட எந்த அப்டேட்டும் இல்லை. அப்படி ஏதாவது புது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் இருந்தே எனக்கு இந்த ஸ்கூல் சிஸ்டம் மேலே பெருசாக ஒரு அபிப்பிராயம் இல்லைங்க. சேஞ்சஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணிகிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இவங்களோட நியூ பாலிசி மூலமாக கிடைக்கும்னா நல்ல விஷயந்தான். ஓகே, அதாவது பாரபட்சம் இல்லாமல் இந்த ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரைக்கும் எல்லாமே கிடைக்கணும். டீச்சர்ஸ்க்கு பேக்கேஜ் கம்மியாக கொடுத்தா டேலண்டான டீச்சர்ஸ் எப்படி கிடைப்பாங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏதோ படித்து வச்சுருக்கோம், வேறு வேலையும் கிடைக்கல அப்படின்னு டீச்சர்ஸ் தொழிலுக்கு வர்றவங்க தான் அதிகம். பார்க்கலாம், நியூ பாலிசியை ஃபுல்லாக நான் எதிர்க்கலைங்க. ஆனால் முக்கியமான ரோல் டீச்சர்ஸ்க்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த பாலிசியாகவே தான் இருக்கும். நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், ப்ராக்டிக்கல் மெத்தட் ஆஃப் லேர்னிங், இதெல்லாம் டீச்சர்ஸ் பல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆசை தான். எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க சொல்லுங்கள். டிசைன் டிசைனாக கரிக்குலம் இருந்தால் மட்டும் பார்த்தாது, முதல்ல இந்த ரோட் லேர்னிங் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பண வசதி இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி போய் சேருமானும் தெரியல. சேர்ந்தா நல்லது, இங்கே வாழ்கிறதே ஒரு பெரிய சாதனை. இதில் 10+2 சிஸ்டம் மாறி போய் 5+3+3+4 கேட்டாலே தலை விட்டு சுற்றுதில்ல. இந்த ஸ்ட்ரக்சர் எந்த முறையில் குழந்தைங்களை மோல்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. படிக்க ஆரம்பிக்கும் போதே பயத்தை உண்டு பண்ண போகுதா அதுவும் தெரியல, பார்க்கலாம். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, பேரண்ட்ஸ் நீங்கள் தான் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். ஃபோட்டோ அடி வெளுத்துறாதீங்க குழந்தைங்கள. ஏன்னா ஆத்தாகே மாத்தாகேன்னு சொல்கிற இன்னும் யாருக்கும் தமிழ் கூட இன்னும் சரியாக வரல. ஸோ நம்ம பிஞ்சு குழந்தைங்க 3 லாங்குவேஜ் கட்டாயமாக பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம தான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்கணும். பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் குழந்தைங்களுக்கு, அதனால் கனிவாக நீங்கள் நடந்துக்கோங்க. அவங்களுக்கு புது புது மொழிகளை அழகாக கற்றுக் கொடுங்க. எந்த ஒரு லாங்குவேஜும் பெருசாக ஒரு பெரிய விஷயமே இல்லை, அது பெரிய பேர்டனாக அவங்களுக்கு இருக்கவும் கூடாது. ஃபவுண்டேஷன், லிட்ரஸி, நம்பர்ஸ் கான்செப்ட், இந்த 3லேயும் இவங்க வந்து ஏதோ ஒரு ப்ரமோட் பண்ணுறோம், அதை பெரிய லெவலில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூ பாலிசியில். அதுவும் நல்ல விஷயந்தான், வரவேற்கக்கூடியது தான். 5th ஸ்டாண்டர்ட் முடித்த எல்லா குழந்தைங்களும் மாஸ்டர் ஆகிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. இவங்களுடைய பிளான் நல்லபடியாக இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது எந்த அளவுக்கு அவங்க ப்ராக்டிக்கலாக கொண்டு வர போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ அடக்க முறையை கையில் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் யாராவது உங்கள் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில் இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த 9th to 12th ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச ஆர்வம் உள்ள சப்ஜெக்டை வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு காம்ப்ரிஹென்ஷன் ரிப்போர்ட்டு தரதான் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரியர் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா. ஒகேஷ்னல் ட்ரைனிங், எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங், இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்கானிக் லிவிங், தென் குளோபல் சிட்டிசன்ஷிப், இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்குது. பிளானும் நல்லா தான் பண்ணுறாங்க, ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய பேரண்ட்ஸ், நீங்கள் இவ்வளோ கெடுபிடிக்கு நடுவில் உங்கள் பசங்களை தட்டுத்தடமாக நின்று வர போகிறாங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். நியூ எஜுகேஷன் பாலிசியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் மேலே ஹோம் ஸ்கூலிங்லேயும் இருக்குது, ரொம்ப சான்சஸ் நிறையவே இருக்குது. அதனால் ஹோம் ஸ்கூலிங் பண்ண போகிற பேரண்ட்ஸ் நீங்கள் கட்டாயம் அடட அறிவை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வர வாரம் இந்த ஹோம் ஸ்கூலிங்கில் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் கோல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்களா, அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.